பதிமூன்றாம் அதிகாரம் வசனங்கள் 31-33 வரையும் பக்கம் 28. மத்தேயு 13 அதிகாரம் வசனங்கள் 31-33 வரையும். கடுகு விதை புளிப்பு மாவுக்கு உவமைகள். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை, ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும் போது மற்ற எல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். உன்னரசு கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை, பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவும் முடிந்ததும் புளிப்பேறியது. உன்னரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இது வாழ்வேறும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இந்த நற்செய்தி தியானத்துக்கு செல்வதற்கு முன் உங்களோடு சில ஒன்று ரெண்டு காரியங்களை கதைக்கலாம் நினைக்கிறேன். அதாவது உங்களிடத்திலும் தெரிஞ்சு கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் இந்த நற்செய்தி வழிபாட்டுக்கு நாங்கள் வர தொடங்கி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கும். ஏன்னா எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட 35 வருடங்கள் முடிந்து விட்டது. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு காலம் இருக்கும், 10 வருடம், 5 வருடம் என்று. ஆனால் இந்த புதுவாழ்வு நற்செய்தி கூட்டத்தில் வந்த பிற்பாடு அநேகமாக வலியுறுத்தி கூறப்படுவது, இறை வார்த்தையை நாங்கள் படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் தினமும் நற்செய்தியை வாசிக்கிற பழக்கம் எல்லாருக்கும் இருக்கிறதா? சரி, நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது. ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். எத்தனை பேர் இந்த நற்செய்தியை முழுக்க படிக்க வேணும் என்று விரும்பியிருக்கிறீர்கள்? படித்து முடிக்க வேணும் என்று சொல்லி, அதை விட நல்ல விஷயம், எத்தனை பேர் நற்செய்தியை முழுக்க படித்து முடித்து விட்டீர்கள்? ப்ரைஸ் தி லார்ட், நல்லது. அதாவது புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் சேர்த்தான் நல்ல. என்ன அப்படி இன்னும் படித்து முடிக்காதவர்கள் வெக விரைவில் அதை படித்து முடிப்பது நல்லது. முதலாவதாக, நற்செய்தியை நீங்கள் முழுக்க படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது மிக வரவேற்கத்தக்கது. குறிப்பாக இந்த பழக்கம் கத்தோலிக்க திருச்சபையில் இப்பொழுதுதான் வந்திருப்பதனால் அதை முழுக்க படித்து அதை விளங்கி கொள்ள வேண்டும் என்ற கருத்தோடு நீங்கள் படிக்க வழிக்கிட்டால் கடைசி வரையும் நீங்கள் அந்த பைபிளை முழுக்க படித்து முடிக்க மாட்டீங்க. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரியோ? ஏன்னா விளங்காது உங்களுக்கு, இன்னும் எங்களுக்கே இன்னும் விளங்க இல்லை, ஆக உங்களுக்கும் இன்னும் விளங்காது. அப்படி விளங்குனா ஆவியானுடைய பலன் ரெட்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கின்றான் அர்த்தம். ஆகவே நீங்கள் முதலாவதாக நற்செய்தியை முழுக்க படிக்க வேணும் என்று நீங்கள் விரும்பினால் முதல் எப்படியாவது படித்து முடிக்க வேணும் என்றும் படித்து முடியுங்கள். இதுதான் முதலாவது செய்ய வேண்டியது, எப்படியாவது படித்து முடிக்க வேணும் படியுங்க. அப்போ அடுத்ததாக நீங்கள் திரும்பவும் படிக்க வேணும். அது அடுத்த முறை நீங்கள் படிக்கிற போது அதை நீங்கள் கொஞ்சம் கருத்தோடு நாங்கள் படிக்க வேணும் என்று சொல்லி கருத்தோடு படியுங்கள். கூடுமானால் அதை அண்டர்லைன் பண்ணுங்கள், உங்கள் மனதில் தொட்ட விஷயங்களை அண்டர்லைன் பண்ணுங்கள். அல்லாட்டி குறிப்பெடுக்கலாம் என்றால் குறிப்பிடுங்கள். ரெண்டாம் முறை கொஞ்சம் ஒரு படி மேலாக போகணும். மூன்றாம் முறை அது உங்களை பொறுத்தது, இன்னும் கொஞ்சம் மேலாக போகணும். அதிலிருந்து நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்லலாம், அது அந்த செய்தி எனக்கு இன்னும் எதை சொல்லுகிறது என்றெல்லாம் நீங்கள் கருத்தோடு படிக்கும்போது ஆழமாக அந்த இறை வார்த்தையில் எங்களோடு பேசும். அதை விட நீங்கள் எத்தனை முறை நீங்கள் நற்செய்தியை படித்தாலும் சில வேளை உங்களுக்கு நாங்கள் இந்த போன முறை வாசித்தனானா, நான் இருந்ததா, ஞாபகம் இல்லையன்ற சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வரும். அதே இந்த அனுபவத்தை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக பெருமைக்கு சொல்ல இல்லை, 4 முறை வாசித்து முடிச்சுட்டு 5 முறை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸ்டார்ட் பண்ண அப்புறம் இப்போ சில விஷயங்கள், பழைய ஏற்பாட்டு சில விஷயங்கள் இதெல்லாம் நான் கேள்விப்படாத விஷயம் போல் இருக்குது. ஏன் புதிய ஏற்பாட்டை கூட இப்படி ஆண்டு சொன்னீரா என்றெல்லாம் நான் விசாரிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நான் இப்பொழுது கொஞ்சம் கருத்தோடு அண்டர்லைன் பண்ணி அந்த விளக்கங்களோடு சேர்த்ததை படிக்கிறபடியால் அது எனக்கு அப்படி தெரிகிறது. ஏன் சொல்கிறேன், நீங்களும் அதை செய்ய வேண்டும். எனக்கு ஞாபக சக்தியே குறைவு இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஆனாலும் நான் விடாமல் வாசிக்கிறேன். அவை நீங்களும் இதை நீங்கள் தொடர்ந்து எப்படியாவது ஒரு முறையாவது நான் அச்செய்தியை வாசித்து முடிக்கணும்னு நீங்கள் வாசிச்சிட்டீங்களேன்னு சொன்னால் அடுத்த முறை நீங்கள் வாசிக்க தொடங்குவீங்க, உங்களை அறியாமலே தொடங்குவீங்க. அதனால் வாசிக்கும் முதல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் இந்த நற்செய்தி புத்தகம் முழுக்க நான் வாசித்து முடிக்கணும், உங்களுடைய ஆவியானோட துணை எனக்கு வேணும்,
இதுக்கு எந்த தடையும் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் வாசிங்க. ஏனால் ஒரு கிறிஸ்தவர்களாக பிறந்த நாங்கள் நற்செய்தியை நாங்கள் படிக்கலை என்று சொன்னால் அர்த்தம் இல்லை. எதை எதையெல்லாம் படிக்கிறோம், எதை எதையெல்லாம் கேட்குறோம், எதை எதையெல்லாம் பார்க்குறோம், படித்து முடிக்கிறோம், பார்த்து முடிக்கிறோம், ஆனால் நற்செய்தியை நாங்கள் பார்க்க படித்து முடிக்கவில்லை என்று சொன்னால் அதை போல ஒரு இழப்பு எங்களுக்கு இல்லைன்றால் நாங்கள் சொல்ல வேண்டும். சரி, இன்று நாங்கள் வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி மத்தேயு சுவிசேஷம் 13 அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இப்போ கடந்த காலங்களில் நாங்கள் நற்செய்தியை பற்றி நாங்கள் பார்க்கும்போது சில சரித்திர சம்பந்தமாக அல்லது போனால் அந்த நற்செய்தி எங்களோடு என்ன பேசினதை பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறோம், அல்லது பழைய ஏற்பாட்டு கதைகளை திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் இன்றைய நாளில் இந்த நற்செய்தி எங்களுக்கு எதை சொல்லுகிறது என்று நாங்கள் பார்க்கும்போது இந்த நற்செய்தியை நாங்கள் யாருக்கு சொல்லுகிறோம் என்ற தலையங்கத்துக்குள்ள நாங்கள் பார்ப்போம். அதாவது இந்த நற்செய்தி மத்தேயு 13 அதிகாரத்தில் 7 உவமையில் தரப்பட்டிருக்கு. வாசிக்கப்பட்டது ஒரே ஒரு உவமை தான், 2 உவமை ஒன்றாக இருக்கிறத வாசித்தோம். கடுகு விதையின் உவமையையும் புளிப்புமான உவமையும் நாங்கள் பார்த்தோம். இதை நாங்கள் விளக்கமாக சொல்கிறோன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் நிறைய நேரம் எடுக்கும். ஆனால் அதை சுருக்கமாக இந்த இறை வார்த்தைகள் எங்களுக்கு எதை சொல்லுகிறது, அல்லது நாங்கள் இந்த இறை வார்த்தைகளை எப்படி சொல்லுகிறோம், அல்லது நாங்கள் இந்த இறை வார்த்தைகளை எப்படி எமக்கு பயன்படுத்தி கொண்டோம், இந்த கேள்விகளோடு நாங்கள் நற்செய்தியை படிப்போமா இருந்தால் அது நிச்சயமாக பெரிய பலன் தரும். நான் இந்த முறை படித்தபோது இந்த நற்செய்தியை நான் எப்படி பயன்படுத்தினேன், அல்லது எப்படி நான் மக்களுக்கு கொடுத்தேன், அல்லது எப்படி அதை எனக்கு கொடுத்தேன் என்ற தலையங்கத்துக்களை பார்த்தபோதுதான் இந்த இன்றைய செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். நற்செய்தியின் பொறுத்து நாங்கள் பார்க்க போனால் முதல் முதலாக நற்செய்தியில் யோவான் ஸ்நாபகர் நற்செய்தி அறிவிக்க வரும்போது புதிய ஏற்பாட்டில் மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, அந்த வசனங்களோடு அவர் தொடக்குகின்றார். மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. இது யோவானுடைய அறைகூவல். கிறிஸ்து வந்து சொல்கிறார், அவரும் அதையேத்தான் சொல்கிறார், மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்ற தொடங்கினார் என்று பறைசாற்ற தொடங்கினார். அவ்வளவுக்கு அவர் அதை சொன்னார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த நற்செய்தியை இவர்கள் சொன்னார்கள், போதித்தார்கள் என்று பார்க்கும்போது 4 சுவிசேஷம் மட்டும்தான் காணப்படுகிறது. அதிலும் மத்தேயு, மார்க்கு, லூக்காஸ், யோவான், அந்த 4 சுவிசேஷம் தான் ஆண்டவர் சொன்ன நற்செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். அதிலும் மத்தேயு எடுத்துக்கொண்டால் அது குறிக்கப்பட்ட அதிகாரம் இருக்கிறது. அப்போ கொஞ்சம் சின்ன சின்ன புத்தகங்களாக தான் இருக்கு. இப்போ எப்படி இவர்கள் நற்செய்தியை பறைசாற்றினார்கள் என்பது அது ஒரு பெரிய குழப்பமாக அல்லது எங்களுக்கு ஒரு விளங்காத தன்மையாக இருக்கும். நற்செய்தியை பறைசாற்றுங்கன்னா எதை சொல்வது, ஆண்டவர் சொன்ன கதையை திருப்பி சொல்வதா, அல்லது நாங்கள் ஆண்டவருக்காக எதையாவது சொல்வதா என்று ஒரு கேள்வி எழும்பலாம். ஆனால் உண்மையின்படி நற்செய்தியை நாங்கள் பறைசாற்றுவது என்பது இறை வார்த்தையை படித்து அந்த இறை வார்த்தை எப்படி எங்களிடத்தில் கிரியை செய்தது, அல்லது அந்த இறை வார்த்தை எப்படி மக்களிடத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் போதிப்பது அல்லது வாழ்ந்து காட்டுவதுதான் நற்செய்தியை பரப்புவது. குறிப்பாக கூடுதலான பலன் தருவது நற்செய்தியை நாங்கள் அறிவிப்பதை விட நற்செய்தியை நாங்கள் வாழ்ந்து காட்டுவதுதான் மிக பலனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் 3 ஆண்டுகள் தான் அவருடைய இறை வாக்கு போதனை காலமாக இருந்தது. அந்த 3 ஆண்டுகளும் அவர் செய்த வல்லமையான செயல்கள், போதனைகள், அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் மக்களால் மிகவும் வியந்து போற்றக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் அவர் ஆணித்தனமாக எப்பொழுது சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் பாடுபட்டு, அதாவது இரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து உயிர்த்த பிற்பாடு நம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகின்றார், உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லி. இப்போ இந்த வசனத்தை வைத்து தான் எந்த நற்செய்தியாளருமாக இருந்தாலும் சரி நற்செய்தியை மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது செலுத்தி கொண்டிருக்கிறார்கள், சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த கனடாவிட புதுவாழ்வு கூட்டத்தில் கூடுதலாக ஆரம்ப காலத்தில் நற்செய்தியை பரப்புவதற்கு இந்த கனடா புதுவாழ்வு குழு எடுத்து பயன்படுத்தியது சகோதரன் குருஸ் திவாகரன் அவர்களை. அந்த குருஸ் திவாகரன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், உருவாகு உருவாக்கு, உருவாகு உருவாக்கு. அப்போ நீ நற்செய்திக்குள் நீ வளர வேண்டும், வளர்ந்த நீ, அதாவது நீ கிறிஸ்துவ போல நீ உருவாக வேண்டும், மாற்றம் அடைய வேண்டும், அப்படி மாற்றம் அடைந்த நீ இன்னொருவரை நீ
மாற்றமடைய செய்ய வேண்டும், உருவாக உருவாக. இது அவருடைய தாரக மந்திரமாக இருந்தது. அதைத் தொடர்ந்து தவராயனை நாங்கள் பார்ப்போம். அந்த அண்மை காலத்தில் கூட அடிக்கடி சொல்லுவார், சீடத்துவம் சீடத்துவம், அதாவது அப்போஸ்தலம், அதாவது ஆண்டவருடைய சீடர்கள், அவருடைய தொழிலை செய்கிறவர்கள், அவருடைய போதனையை போதிக்கிறவர்கள், இது அவருடைய தத்துவமாக இருக்கிறது. அப்போ இந்த ரெண்டு இதையும் பார்க்கும்போது நாங்கள் உருவாக வேண்டுமானாலும் சரி, உருவாக்க வேண்டுமானாலும் சரி, சீடத்துவத்தை நாங்கள் செய்ய வேண்டுமா இருந்தாலும் சரி, நற்செய்தியை நாங்கள் பறைசாற்ற வேண்டும், நற்செய்தியை நாங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்போ இந்த நற்செய்தி எடுத்து சொல்வதற்கு ஆண்டவராகிய கிறிஸ்து ஆரம்பத்தில் எடுத்து அநேகமாக நாங்கள் இந்த நான்கு புஸ்தகங்களை எடுத்து பார்த்தால் அவர் அநேகமாக இறைவார்த்தையை அவர் சொல்லுவதெல்லாம் உவமை வழியாகத்தான் கூடுதலாக மக்களுக்கு அதை சொல்லுகின்றார், உவமையாக அதை சொல்லுகின்றார். அதாவது தன்னுடைய போதனையை மக்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கு தான் அவர் என்னத்தை சொல்ல வந்தாரோ அது மக்களுக்கு இலகுவாக சென்றடைவதற்கு எப்படி சொன்னால் மக்களுக்கு விளங்கும் என்று சொல்லி அந்த நாட்டு கலாச்சாரத்தில் அல்லது பண்பாட்டில் அல்லது பயன்பாட்டில் இருந்த கதைகளை வைத்தே அவர் அந்த நற்செய்தியை விளங்கப்படுத்துகிறார். ஆகவே நற்செய்தியை அவர் நாங்கள் பார்க்கும்போது உவமையாக சொன்னார் என்று சொன்னால் உவமைக்கு அடுத்த பெயராக நாங்கள் அதை கதையாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த நாட்டில் என்ன பழக்க வழக்கங்கள் இருந்ததோ, என்ன தொழில் துறையில் இருந்ததோ, என்ன பேச்சுவாக்கு வழக்கில் இருந்ததோ அதை அப்படியே கதையாக எடுத்து மக்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். அவ்வாறு விளங்கப்படுத்திய போதுதான் இந்த உவமைகள் எல்லாம் காணப்படுகிறது. அவர் மத்தேயு சுவிசேஷத்தில் 13 அதிகாரத்து 7 உவமைகள் தரப்பட்டிருக்கிறது. இன்னும் வேறு வேறு உவமைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இன்று நாங்கள் பார்ப்பது இந்த 7 உவமைகள். அவர் இயேசுநாதர் தன்னுடைய வல்ல செயல்களை, அதாவது தான் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் இவை எல்லாவற்றையும் அவர் மக்களுக்கு செய்து காட்டினார் என்றால் அது எதை குறிக்கிறார் சொன்னால் இறை அரசின் மாட்சிமையை அல்லது அடையாளத்தை குறிக்கிறது. ஆண்டவர் உன்னரசு இப்படித்தான் இருக்கும், அதாவது வந்து அங்கே பரிசுத்தவான்கள் இருப்பார்கள் அல்லது கூடுதலாக பலன் செய்தவர்கள் இருப்பார்கள் அல்லது அவர்கள் கடுகை போல் சிறுக இருந்து பெருக ஊழியம் செய்தவர்களாக இருப்பார்கள் அல்லது முத்தை போல் பெருமதி உடையவர்களாக இருப்பார்கள், அங்கே கவலை இருக்காது, கண்ணீர், இப்படியான சில காரியங்கள் எவ்வாறு அங்கே பல்லோர் ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள், இந்த வல்லமையான செயல்களை செல்வதற்காக அவருடைய உவமைகள் அல்லது அடையாளங்கள் அந்த அதாவது இறை ஆட்சியின் அதாவது அவருடைய வல்லமையான மகிமையான மறுல வாழ்க்கையின் அடையாளமாக அந்த சாட்சியாக இங்கே அவர் தன்னுடைய அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். அப்படி என்று சொன்னால் அந்த உவமைகள் எதை சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்கு இது விளக்கம் கொடுக்கிறது. இந்த விளக்கம்தான் உவமைகளாக காணப்படுகிறது. ஆக இந்த உவமைகளை நாங்கள் சில உலகங்களுக்கு அது விளங்காது, விளங்க மாட்டுது. ஏனென்று சொன்னால் நீங்கள் முதல் பக்கத்தில் நாங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும் சில நேரங்கள் ஏன் இயேசுநாதர் உவமையில் சொன்னார் என்பதை நாங்கள் பார்ப்போம். அப்படி முழுக்க பார்க்கல, நீங்கள் விட்டு போய் பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 13 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 17 வசனம் வரை மறக்காமல் பாருங்கள். ஏனென்றால் அதுக்குள்ளே நாங்கள் இதுக்குள்ள நாங்கள் அடங்குவோம். கொஞ்சத்தை நான் வாசிக்கிறேன், அதாவது வந்து 14 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் முறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறியது, நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளவில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை, இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது, இவர்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள், எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கிறார்கள், நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். என்ன சொன்னால் இப்படி இவர் உவமையார் சொல்ல சொல்ல அவருடைய சீடர்களுக்கு கேள்வியை இவர் நெடுக கதை கதையாக சொல்லி கொண்டு போகிறேன், உடனடியாக நேரடியான விளக்கம் எதையும் தரையிலே என்று கேட்டபோது இந்த விளக்கத்தை சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் கூடுதலாக இந்த நான் இப்போ வாசித்த வாசம் வந்து வசனங்கள் வந்து அன்றைய நாட்களில் மறைப்போதவர்கள் அல்லது குருக்களுக்கு இல்லை பரிசேயருக்கு அல்லது வேதபாரருக்கு சொல்லப்பட்டது. அவரெல்லாம் கணக்கு படித்திருந்தார, ஆண்டவர் கிறிஸ்துவுடைய போதனைக்கு செவி கொடுக்கல, அவருடைய போதனையில் எங்கே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர போதிக்க 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 கேட்டுக்கொண்டிருந்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் செய்த அடையாளங்களை நாம் பார்த்து பார்த்து கொண்டிருந்தார்கள், அவருடைய மனம் மாறவில்லை. அதைத்தான் கருத்தை கொண்டு
ஆண்டவர் இந்த உவமையாக அவர் சொல்லுகின்றார் என்றால், நேரடியாக குத்தி தாக்கி நோக பண்ணாமல் விளங்கப்படுத்துவதற்கு சொல்லுகின்றார். அந்த இடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் போர் பெற்றவர்கள், அவர்களை விட நீங்கள் போர் பெற்றவர்கள் என்றால் உங்களுக்கு அது விளங்குது, அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஆனால் அவர்களுக்கு அது விளங்கையும் இல்லை, அவர்களுக்கு நான் விளங்கப்படுத்த போகையும் இல்லை என்ற மாதிரி அந்த வசனங்கள் அமைகிறது. ஓமை என்று சொல்வது அல்லது கதை என்று சொல்வது, நாம் அறிந்த ஒரு பொருள் அல்லது அனுபவத்தை கொண்டு, நாங்கள் பார்த்த இந்த ஓமைகளை பார்த்து கொண்டா தெரியும், அறிந்த ஒரு பொருளை பற்றி அல்லது அனுபவத்தை பற்றி நாம் அறிந்திராத ஓர் உண்மையை புதிதாக அறிய செய்வதுதான். அதாவது பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும், பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி வழி நடத்துகிறோம் என்று சொல்லி தெரியாத ஒரு காரியத்தை தெரிந்த ஒரு சம்பவத்தை வைத்து விளங்கப்படுத்துவதுதான் இந்த ஓமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஓமை வந்து இயேசுநாதரன் முதன் முதல் போதித்தார் அல்லது சொன்னார் என்று சொல்வதற்கு இல்லை. இயேசுநாதரன் முதல் முதலாக அந்த ஓமையை இல்லை கதையை அறிமுகப்படுத்தினார் இஸ்ராயல் மக்கள் மத்தியில் என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால் ஜூத போதகர்கள் கூட அநேகமாக ஆயிரத்துக்கு அதிகமான கதைகளை வைத்துத்தான் அங்கே அவர்களுக்கு போதித்தார் என்று சொல்லி வரலாறு சொல்லுகின்றது. அவர்களும் இந்த போதனை உவமைகளாக இல்லை கதைகளாக சம்பவங்களாக அந்த நாட்டு சூழலை வைத்து போது, ஆகவே கிறிஸ்துவும் அதைத்தான் பயன்படுத்துகிறார், அதை பயன்படுத்தான் மக்களுக்கு அதை சொல்லுகின்றார். ஆனால் இதில் உண்மை என்ன விஷயம் என்னன்னு சொன்னால், சாதாரணமாக அந்த குருக்கள் போதித்து போது அவர்கள் சொன்ன கதைகளுக்கு அல்ல உவமைகளுக்கு கிறிஸ்துநாதர் சொன்ன உவமைகளுக்கும் கதைகளுக்கும் ஒரு பாரிய வித்தியாசம் இருந்தது. என்னன்னு சொன்னால், அவர்களுடைய போதனையில் அவருடைய அறிவு சார்ந்த அல்லது போனால் அவர்கள் போதிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு போதித்ததால் அவர்களுக்கு மக்களுக்கு அது கதையாக தெரிந்தது அல்லது ஒரு பாடமாக இருந்தது. ஆனால் கிறிஸ்து அதை மக்களுக்கு சொன்னபோது அதை இறை பிரசன்னத்தோடும் இறை வல்லமையோடும் சொன்னபோதும் அது என்ன செய்கிறேன்னு சொன்னால் அதை மக்களை சென்றடைந்து மக்களை அப்படியே ஈர்த்து கொள்ளுகிறது, கவர்ந்து கொள்ளுகிறது, தன் பக்கம் ஏற்றுக்கொள்ளுகிறது, தன் பக்கம் இழுத்து செல்லுகின்றது. அதனால் தான் பேதுருவானவரை பார்த்து அல்லது யாக்கோப்பை பார்த்து என் பின்னே வாருங்கள்னு சொன்னபோது அவர்கள் வலையை விட்டு விட்டு போனார்கள் சொல்லப்படுகிறது, தன்னுடைய தொழிலை விட்டுவிட்டு போனார்கள் சொல்லப்படுகிறது, ஆயனாயிருந்த மத்தை அதை தொழிலை விட்டு போனார்னு பார்க்குறார். ஆகவே அந்த கவர்ச்சி, அந்த காந்த சக்தி அந்த உவமையில் கிறிஸ்துடைய உவமையில் காணப்பட்டது. இதுதான் பெரிய வித்தியாசம். காரணம் என்னன்னு சொன்னால், அவர் இரவு முழுக்க ஜெபம் பண்ணி விடியல் காலையில் அவள் தன்னுடைய போதனையை தொடக்குகின்றார், அல்லது அவர் நச்செய்திக்கு கூடுதலாக ஜெபம் பண்ணி ஜெப ஆயத்தத்தோடு அதை கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமுடையதாக இருந்தது, பரிசுத்தமுடையதாக இருந்ததால் அந்த வார்த்தை மக்களை சென்றடையும் போது அது மக்களிடத்தில் கிரிகை செய்கிற செயல்பட்டது. அதாவது அவர்கள் அப்படியே பின் சென்று அந்த நகரமே நாடே அவருக்கு பின்னால் போய்கொண்டிருந்ததை பார்த்து வேத பாரர்கள் பரிசுகளெல்லாம் பயந்தார்கள். பகலில் பட்ட பகலில் கிறிஸ்துவ கதி செய்வதற்கு கூட அவர் பயந்தார்கள் என்றால் மக்கள் குழம்பி விடுவார்கள். அவ்வளவுக்கு அந்த கிறிஸ்துவுடைய ஓமையில் ஒரு கவர்ச்சி இருந்தது, ஒரு ஈர்ப்பு தன்மை இருந்தது. ஆகவே இந்த இடத்தை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், மத்தேயு 13 அதிகாரத்தில் விதைப்பவன் ஓமை காணப்படுகிறது, வயலில் தோன்றிய களைகளை பற்றிய உவமை காணப்படுகின்றது, கடுகு மணியுடைய உவமை காணப்படுகிறது, புளிப்பு மாவுடைய புதையல் உவமை காணப்படுகிறது, புதையல் பற்றிய ஒரு உவமை இருக்கிறது, முத்தை பற்றிய ஒரு உவமை இருக்கிறது, வலையை பற்றிய உவமை இருக்கிறது. நீங்கள் கொண்டு கடை நிச்சயமாக இதை திரும்பவும் உங்களுடைய வீட்டில் கொண்டே முழுக்க வாசித்து பாருங்கள். அப்ப இந்த காரணங்கள் முழுக்க அன்றாட வாழ்க்கையில், அதாவது இஸ்ரேல் மக்கள் மத்தியில் காணப்பட்ட விவசாயத்தை பற்றி இருக்கிறது, அவர்களிடத்தில் காணப்பட்ட மீன் பிடி தொழிலை பற்றி காணப்பட்டிருக்கிறது, அதுவும் மட்டுமல்ல அவருடைய விருப்பமான செயல்கள் அன்ற குடும்பத்தில் செய்யப்பட்ட செயல்பாடுகளை பற்றி புளிப்புமா பற்றி இருக்கிறது, மற்ற அவர்கள் அணிந்த ஆபரணங்களை பற்றி அந்த முத்து மாலையை பற்றி சொல்ல, ஆகவே அங்கே அந்த எந்த காரியங்கள் அந்த நாட்டில் பழக்க வழக்கத்தில் இருந்ததோ அதை இலகுவாக சொல்லித்தான் நாங்கள் போதிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது எங்களுக்கு தெரியும், நாங்கள் சாதாரணமாக ஒரு படங்கள் இல்லாத புத்தகங்களை நாங்கள் படிப்பதற்கும் படங்களோடு இருக்கிற புத்தகங்களை படிப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. வளர்ந்த எங்களுக்கும் ஏதாவது படம் இருந்தால் கொஞ்சம் டக்குன்னு ஒரு கவர்ச்சி ஒன்று இருக்கும், நாங்கள் அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் விருப்பமாக நாங்கள் படிப்போம்.
அது சிறு சிறு பிள்ளைகள்னா இன்னும் கூட படிப்போம். ஆகவே இந்த கட்டத்தில் தான் இந்த கதை என்று சொன்னால் எல்லாருக்கும் விருப்பம். அது கதை என்றாலும் டக்குண்டு நாங்கள் நெத்திர வாங்கி கொண்டு பிரசங்கம் கட்டு இருந்தாலும் கதை சொல்கிறோம், டக்குன்னு முழிச்சிரும் என்ன கதை என்று பார்க்குறது. இது எங்கள்கிட்ட பழக்கம். இது அந்த ஒரு நல்ல தன்மையைத்தான் இங்கே ஆண்டவர் எடுத்து பாவிக்கிறார். ஆனால் நெத்திரிலிருந்து விழித்தெழுப்பதற்காக ஆண்டவர் கதை சொல்லல, பாவத்திலிருந்து நாங்கள் மீட்கப்பட வேணுமென்றான் ஆண்டவர் கதை சொல்கிறார். இதுதான் முக்கியமானது. அப்போ சில நேரங்களில் நாங்கள் தேவையில்லாத கதைகளெல்லாம் நச்செய்திகளை புகுத்திட்டால் அது நாங்கள் செய்கிற தவறு, நானும் அதை தவறுன்றான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய நச்செய்தியில் வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான கடமை இந்த நச்செய்தியை எப்படி எவ்வளவுக்கு நாங்கள் பயன்படுத்தினோம். கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று பேர் முழுக்க வாசிச்சாச்சுன்னு சொல்லியாச்சு, சில பேர் இப்போ வாசிக்கிறோம்னு சொல்லியிருக்குது. ஆனால் குறிப்பாக நீங்கள் நச்செய்தியை வாசிக்க விளக்கிட்டால் முதல் புதிய ஏற்பாட்டை வாசித்து முடிச்சிருங்க. வாசித்து முடித்த அப்புறம் பழைய ஏற்பாட்டுக்கு போங்க. பழைய ஏற்பாட்டுறே நீங்கள் விருப்பம்ண்டால் கூடுதலாக முதல் சங்கீதத்தை வாசித்து முடியுங்க. அதுக்கு பிறகு ஆதியாகமத்திலிருந்து வாங்க. அந்த லேவியராகவும் உபாகமும் வாசிக்கிறவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தலைமுறையை சொல்கிறவது என்ன பேர் பேராக வந்து வாய்க்க போகிறதில்ல, பல்லற சிக்குமா போல இருக்கும், அந்த பேரெல்லாம் வராது வாசிக்கிறது சரியா. ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதை நீங்கள் என்ன ஆனால் அதுக்காண்டி அதை வாசிக்காமல் விட்டு அந்த வரியை ரெண்டு வரியை விட்டுட்டு வாசிக்கணும்னு வாசிக்காதீங்க. அந்த வரியை நீங்கள் வாசிங்க. அது ஏதோ ஒரு நேரம் எப்பயாவது உங்களுக்கு கிரியை செய்யும். இல்லை யாரோ ஒருவர் எப்பயாவது ஒருவர் வந்து அதே வசனத்தை வச்சு உங்களுக்கு போதிப்பேன், அப்போ உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். என்று சொன்னால் ஒரு முறை இப்போ கடந்த முறை நம்முடைய ரோயங்கள் அங்கே நச்சு சொன்னபோது சொன்னார், சகோதரன் தவராயன் அவர்கள் எங்களுக்கு ஒரு பெரிய நன்மை செய்திருக்கிறார் என்று சொன்னார். நாங்கள் ஆலயத்தில் சுவிசேஷம் வாசிக்கும் போதோ வாசகங்கள் அதாவது நச்சதியை படிக்கும் போதோ அது எங்களுக்கு புதிதாக இருப்பதில்லை, அதை ஏற்கனவே அவர் எங்களுக்கு அறிவித்து விட்டார், அல்லது நாங்கள் அதை படிக்கக்கூடிய வகையில் அவர் எங்களுக்கு செய்து விட்டார், ஆகவே எங்களுக்கு அது புதிதாக இருக்கவில்லை. அப்படித்தான் நீங்கள் வாய்ச்சி முடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் யார் சொன்னாலும் ஓ நான் இதை படிச்சுருக்கிறேன், ஆனால் இப்போ கொஞ்சம் கூட விளங்குது, ஆனால் கொஞ்சம் அதிகமாக விளங்குது, ஏ நான் கூட அதைத்தான் செய்கிறேன். ஆகவே அதுக்காக நீங்கள் அதை முழுக்க படிக்கிறது நல்லமாக இருக்கும். அவ இந்த நச்செய்தியை பொறுத்த மட்டில் நான் என்ன செய்தேன் அல்லது நீங்கள் என்ன செய்தீர்கள், நாங்கள் இவ்வளோ காலம் விசுவாசிகளாக இருக்கிறோமா, பக்தர்களாக இருக்கிறோமா, உருவாகி இருக்கிறோமா, உருவாக்கி இருக்கிறோமா, சீடர்களாக இருக்கிறோமா, இது எங்களுக்குரிய கேள்வியாக இருக்கு. ஒரு பாடலை பாடி அடுத்த பகுதிக்கு போ. மலை மேலுள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, நீ மறைந்திருக்கும் காலமல்ல எழுந்து பிரகாசி, நீ மலை மேலுள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, நீ மறைந்திருக்கும் காலமல்ல எழுந்து பிரகாசி, நீ மறைந்திருக்கும் காலமல்ல எழுந்து ஒளி வீசு, நீ மலை மேலுள்ள பட்டணம் ஒளியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தா, அவர்காய் சாட்சியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தா, உலகின் ஒளியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தா, அவர்காய் சாட்சியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தா, கர்த்தரே தேவன் என்று ஜாதிகள் அறிந்திட சாட்சியாய் நீ வாழ்வா, நீ மலை மேலுள்ள பட்டணம் மறைந்து வாழாதே,
மறைந்திருக்கும் காலமல்ல, எழுந்து பிறகாசி. நீ மறைந்திருக்கும் காலமல்ல, எழுந்து ஒளி வீசு. நீ மலை மேலுள்ள பட்டணம். நாம நம்ம எழுந்து நின்று இந்த பாடலை உற்சாகமாக பங்கு பெற்றுவோம். அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம். அழிகின்ற ஜனங்களை மீட்க தேவன் உன்னை அழைத்தார், பிறப்பின் வாசலில் நீக்க தேவன் உன்னை அழைத்தார். அழிகின்ற ஜனங்களை மீட்க தேவன் உன்னை அழைத்தார், பிறப்பின் வாசலில் நீக்க தேவன் உன்னை அழைத்தார். அறுவடை மிகுதி வேலையால் குறைவு தேவ ஊழியம் செய்வார். இமலை மேலுள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, மறைந்திருக்கும் காலமல்ல, எழுந்து ஒளி வீசு. நீ மறைந்திருக்கும் காலமல்ல, எழுந்து ஒளி வீசு. நீ மலை மேலுள்ள பட்டணம். அதிகாரம் உடைக்க வல்லமையுனக்களித்தார், பூமியில் அக்கினியை இறக்க வரங்களை உனக்களித்தார். இருளின் அதிகாரம் உடைக்க வல்லமையுனக்களித்தார், அக்கினியை இறக்க வரங்களை உனக்களித்தார். பாதாளத்தை வறுமையாக்கி பரலோகத்தை நிரப்ப இரவு கோல் உனக்களித்தார். இமலை மேலுள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, மறைந்திருக்கும் காலமல்ல, எழுந்து பிறகாசி. நீ மறைந்திருக்கும் காலமல்ல, எழுந்து ஒளி வீசு. நீ மலை மேலுள்ள பட்டணம். பிதாவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், தூயாவியே உம்மை போற்றுகிறோம். நாம் அனைவரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. சரி, நாங்கள் நல்ல அருமையான ஒரு பாட்டு ஒன்று படித்தோம், மலை மேல் உள்ள பட்டணம் எழுந்து ஒளி வீச வேண்டும் என்று சொல்லி. அந்த வகையில் நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், நாங்கள் ஒளி வீச வேண்டும், மக்களை நாங்கள் நற்செய்தியில் வழி நடத்த வேண்டுமா இருந்தால், முதலில் நற்செய்தி எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த நற்செய்தி தெரிந்திருக்க வேண்டுமா இருந்தால், நாங்கள் நற்செய்தியை படித்திருக்க வேண்டும். நாங்கள் படித்த நற்செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டுமா இருந்தால், மக்கள் எங்களை நம்ப வேண்டும். நான் களவு செய்து கொண்டு களவு செய்யாது நான் நற்செய்தி போதிக்க முடியாது. அப்போ நான் களவு செய்யாதவனாக மனம் திரும்பியவனாக நான் இருக்க வேண்டும். அவன் நான் முதலில் நற்செய்தியை படித்து எனதாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு பிற்பாடு தான் நான் நற்செய்தியை மக்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். ஒரு முறை ஆண்டவர் ஒரு வாலிபனை பார்த்து சொன்னாராம், மகனே, நான் உன்னை கொண்டு இந்த நாட்டில் ஒரு பெரிய அதிசயமான காரியங்கள் எல்லாம் செய்ய போகிறேன், இந்த மக்களை எல்லாம் நான் மாற்ற போகிறேன் என்று சொன்னாராம். இந்த மகனுக்கு, இந்த வாலிபனுக்கு மிக சந்தோஷமாக போச்சு. தன்னை கொண்டு இந்த நாட்டில் இருக்கிற
மக்களை எல்லாம் மாற்ற போகிறாராம் சொல்லி அக்னி சம்மதமாண்டதுக்கு அவர் அதுக்கும் ஓம் என்று சொன்னாராம். அப்போ இந்த சம்மதத்தை பார்த்த சகோதரன் அதை காத்து கொண்டிருந்த போது ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், என்ன ஆண்டவரே, நீர் என்னை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மக்களை எல்லாம் மனமாற்றம் செய்யப்போகிறீர் என்று சொன்னீரே, அதை எப்போது நீ செய்ய போகிறீர் என்று கேட்டாராம். அவர் சொன்னார், சரி இன்றைக்கே நான் செய்கிறேன் என்று சொல்லி. அப்போ நான் யாரை முதலில் போய் மாற்ற வேண்டும் என்று கேட்டாராம். அப்பொழுது ஆண்டு சொன்னாராம், முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள். நீ மற்றவனுக்கு போய் நற்செய்தியை அறிவிக்கும் முதல் நற்செய்தியை நீ தெரிந்து கொள். அவன் நற்செய்தி என்பது முதல் யாருக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் என்பது முக்கியமானது. நாங்கள் கேட்பதெல்லாம் நற்செய்தியை நாங்கள் கேட்கிறோமே தவிர நற்செய்தியை நாங்கள் இன்னும் யாருக்கும் அறிவிக்கவில்லை. அது முக்கியமானது. என்னை பொறுத்தளவில் நான் கொஞ்சம் செய்திருக்கிறேன் நம்புகிறேன். அவள் இப்போ படித்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் இப்பொழுது எங்கிட்டையெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எப்பொழுது உங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறீர்கள், நீங்கள் எப்பொழுது நற்செய்தியை அறிவிக்கிறீர்கள்னு சொன்னால், நீங்கள் எப்பொழுது நற்செய்தியை படிக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் உங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறீர்கள். அதான் உண்மை. முதலாவது நீங்கள் நற்செய்தியை படிக்கும் போது அந்த நற்செய்தியை நீங்களே உங்களுக்கு அறிவிக்கிறீர்கள். அவை அந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும். முதலாவது நான் அறையில் ஆடித்தான் அம்பலத்தில் ஆடுவோம்னு சொல்வார்கள். பழமொழி ஒன்று இருக்குதான். ஆகவே நற்செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்வதாயிருந்தால், மற்றவர்களுக்கு நாங்கள் நற்செய்தியின்படி வாழ்ந்து காட்டுவதாயிருந்தால், அந்த நற்செய்தி எங்களுக்கு விளங்கி இருக்க வேண்டும், அது எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், அது எங்களிடத்தில் செயல்பட்டிருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அந்த நற்செய்தியை நாங்கள் முதல் படித்து அதிலிருந்த ஆழமான கருத்துக்களை விளங்கி கொண்டு அதன்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டேனா இருந்தால், நாங்கள் வெளியே போய் நற்செய்தியை வாய்ந்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், நாங்கள் தான் திறந்து வைக்கப்பட்ட நற்செய்தி புத்தகம் என்று சொல்லி. அவை எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற மாற்றங்கள் தான் மற்றவர்களை எங்களை எங்கள் மூலமாக கிறிஸ்துவை காண செய்கிறது. அதனால் தான் அந்த நற்செய்தி அந்த இடத்துக்கு எனக்கு ஞாபகம் இல்லை, முதல் முதல் கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வந்தது என்னென்னு சொன்னால், கிறிஸ்து வாழ்ந்தது போலே அவர்கள் வாழ்ந்தார்களாம். அதுதான் முக்கியமானது. ஒரு முறை ஒரு வாலிபன் ஒருவன் நடந்து போய்கொண்டிருந்தான். அவனுக்கு கொஞ்சம் காலை இல்லாது, ஆனால் அவன் கிறிஸ்துவை பற்றி நன்றாக கேள்விப்பட்டிருக்கிறான். கிறிஸ்துடைய போதனையை பற்றியெல்லாம் நன்றாக கேள்விப்பட்டிருக்கிறான். கிறிஸ்து அன்பு செய்வார், உதவி செய்வார், தாங்கிக் கொள்வார், இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கான். அவன் நடந்து, ஆனால் அவனுக்கு கிறிஸ்துவை காண வேணுன்ற ஆசை ஒன்று இருந்தது. எப்படியாவது நான் கிறிஸ்துவை காண வேணும்னு சொல்லி இப்போ அவன் தன்னுடைய பாடசாலை பையன் பாடசாலை புத்தகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நடந்து போகும்போது தெருவில் அவன் தடக்கி விழுந்து விட்டான். விழுந்தபோது அவனுடைய புத்தகங்கள் எல்லாம் பரவலாக சிந்தப்பட்டு விட்டது. அந்த வழியாக வந்த ஒரு இன்னொரு வாலிபன் அந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து அவர்கிட்ட கொடுத்து, இங்கே பாசுறதுக்குன்னா ஓகே ஆண்டு கேட்டுட்டு சரி பத்திரமாக நடந்து போகண்டு அவனை தட்டி கொடுத்த போது அவன் அவனை பார்த்து கேட்டானா, நீர்தான் கிறிஸ்துவான்னு சொல்லி விளங்க நான் சொல்றது. கிறிஸ்து எப்படிப்பட்டவன் அவன் கேள்விப்பட்டிருந்தான். அவன் இந்த செயல் அவனுக்கு ஓஹோ சிலவள் இவர்தான் கிறிஸ்து என்று அவன் ஆசைப்பட்டான். கிறிஸ்துவை பார்ப்பதற்கு அவர் உதவி செய்வார், விழுந்தவரை தூக்கி விடுவார், கண்ணீரோடு இருப்பவர் கண்ணீர் துடைப்பார், பசியோடு இருப்பவருக்கு பசி நீக்குவார், நோயோடு இருப்பவருக்கு நோய் நீப்பார். இப்படியெல்லாம் அவன் கேள்விப்பட்டவன். இப்பொழுது தான் விழுந்த போது யார் ஓடி வந்து தன்னை தாங்கி அந்த புத்தகங்களை எடுத்து தந்தாரோ, ஓஹோ அப்போ இவர்தான் கிறிஸ்துவோ, அந்த அளவுக்கு அவன் சிந்திக்கிற அளவுக்கு இந்த சகோனுடைய செயல் காணப்பட்டது என்று சொன்னால், நாங்கள் வாழ்க்கை இந்த வார்த்தையை படித்து அதன்படி நாங்கள் வாழ்வோமாயிருந்தால் அதுவில் அந்த இடத்துல அந்த வார்த்தையில் நாங்கள் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நற்செய்தி. நான் ஆரம்ப காலத்தில் என்னை உருவாக்கிய ஃபாதர் மரியநாயகம் ஃபாதர் என்று சொல்லி அவர் இறந்து விட்டார். திருவண்ணாமலையர் அந்த ஆச்சிரமம் வச்சுக்கொண்டு அவர்கிட்ட போய் நான் கதைத்த போது நற்செய்தி எப்படி அறிவிப்பது என்று கேட்டபோது அவர் சொன்னார், இதைத்தான் சொன்னார், நற்செய்தி அறிவிப்பது பைபிளை தூக்கி கொண்டு சந்திர போய் நின்று அதிகாரத்தை சொல்லி வசனங்களை சொல்லி போதிக்கிறதல்ல, நீ வாழ்ந்து காட்டுவதுதான் நற்செய்தி. அதே நேரத்தில் நீ வாழ்ந்து காட்டும்போது அந்த நேரம் பார்த்து அந்த தேவை பார்த்து ஒரு வசனத்தை நீ சொன்னி என்றால் அது நற்செய்தி. நற்செய்தி முழுக்க நீ சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை தொட்ட ஒரு வசனம்
மற்றவனையும் தொடக்கூடிய வகையில் அந்த ஒரு வசனத்தை நீ சொல்வாயா இருந்தால் அது நற்செய்தி, அதற்கு முதல் நீ வாழ்ந்து காட்டு. அவர் எனக்கு சொன்னது அதுதான் என்னுடைய மனதில் ஆழமாக எப்பொழுதும் இருக்கிறது. நான் வாழ்ந்து காட்டுதல், நான் அனுபவிக்காமல் நான் பைபிளை வாசிக்காமல் நீங்கள் வாசிச்சிங்களான்னு கேட்கல, நான் குறிப்பெடுக்காமல் நீங்கள் குறிப்பிடுங்க நான் சொல்லல, நான் ஆயத்தப்படுத்தாமல் நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்ல முடியாது. ஆகவே அந்த பழக்கத்துக்கு நாங்கள் வரும்போது இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் முதலாவதாக 13 அதிகாரத்தில் விதை விதைப்பவனுடைய உவமை தரப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அது உங்களுக்கு எல்லாம் வடிவாக தெரியும், வழியோரத்தில் விழுந்த உவமை, விதைகள், முட்செடிகளில் விழுந்த விதைகள், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். இந்த வகையில் நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் இந்த வசனத்தின் நிமித்தம் நாங்கள் எவ்வாறு நற்செய்திக்குள் பண்படுத்தப்பட்டிருக்கிறோம், இதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் நற்செய்தியை அறிவிப்பதற்கு முதல் நாங்கள் பண்படுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பண்படுத்தப்பட்ட நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் தான் 30, 60, 100 மடங்காக பலன் கொடுத்தது நாங்கள் பார்க்குறோம். அப்போ 30, 60, 100 மடங்காக கொடுப்பதற்கு நான் பண்படுத்தப்பட்டவனாக நான் நல்ல நிலமாக இருந்தது தான் அதற்கு காரணம். ஆகவே அந்த நல்ல நிலமாக நான் மாறுவதற்கு என்னை நான் ஆயத்தப்படுத்தினேனா? ஆக என்னை நான் ஆயத்தப்படுத்துவதாக இருந்தால் அந்த நல்ல நிலத்திலிருந்த கல்லுகள், முள்ளுகள், பீங்கானோடுகள் எல்லாம் நான் புறக்கி எறிஞ்சு நல்ல அதுக்குள்ள எந்த குப்பையும், அதாவது கரடு முரடான எந்த ஒரு பொருளும் இல்லாமல் அது நல்ல நிலமாக மாற்றப்பட்ட பிற்பாடு தான் அங்கே பயிர் 100 மடங்காக பலன் கொடுக்கிறது. அவ என்னிடத்தில் இருக்கிற சில சொல்றது இல்லையே சரியோ, சில பழக்கங்கள் பழக்க தோஷங்கள் போகாது என்ற அனுபவத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த நச்சதி உங்களை விட எனக்கு தான் கூடுதலாக சொல்லப்படுகிறது, அதே நான் சொல்லித்தாரன். அப்போ அந்த சில சின்னன்றேந்து வந்த இந்த சில பேர் அந்த என்ன செய்வேன் வேண்டாம், அந்த கோவிக்க மாட்டார்கள், ஆனால் கோபத்தை காட்டிக்கொள்ள மாட்டார், கோபமாக இருப்பார். அந்த பழக்கம் என்னட்டே இருக்கு, அதை நான் இல்லாமல் பண்ணுவோம் சரியும், கோவிக்க கோபத்தை காட்ட மாட்டார், ஆனால் கோபம் இருக்கும். கோவிக்கிறவர்களுக்கு 2 வருஷத்தில் போயிடும், கோபத்தை காட்டுறவர்களுக்கு 2 வருஷம் இருக்கும் கோவம், அதையும் சொல்லித்தான் சரியோ, அதான் உண்மை. அது இது கூடாத பழக்கம், இந்த பழக்கத்தை வச்சுக்கொண்டு நான் போதிக்க முடியாது. அர்ப்பணத்தில் நாங்கள் அங்கே இங்கே அதை செய்ய இல்லை, அர்ப்பணம் செய்யும் முதல் நாங்கள் ஏதாவது ஒரு பழக்கத்தை விட்டு விட வேண்டும் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து, ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தா நாங்கள் அர்ப்பணம் செய்வோம். அப்படியாக வாக்குறுதி செய்தபோது நான் ஒரு நீண்ட காலமாக என்னால் விட்டுவிட முடியாத ஒரு பாவ பழக்கத்தை விட்டு விடுறேன் சொல்லித்தான் நான் செய்தேன். அதிலேருந்து நான் வெற்றியும் பெற்றேன், நான் திரும்பவும் அக்க விழுந்தேன், அதையும் சொல்கிறேன் சரியோ. ஆகவே அடிக்கடி நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும், எங்களை நாங்கள் துப்புரவு செய்து கொள்ள வேண்டும். இந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது நற்செய்தியை நல்ல நிலத்தில் நாங்கள் விதைக்கிறதா இருந்தால் எங்களுக்கு விருப்பமான நல்ல மக்கள் மத்தியில் மட்டும் நாங்கள் கொண்டே விதைக்க முடியாது. நற்செய்தி நிச்சயமாக அது வழியோரத்தில் விதைக்கப்பட வேணும், பறவைகள் வந்து அது கல் கவி கொண்டு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நச்செய்தியை ஜார் ஜாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அங்கேயும் நச்செய்தி நாங்கள் அறிவிக்கத்தான் வேணும், ஏதோ ஒரு வகையில் அது பலன் கொடுக்கும். அதே வேளையில் அந்த இன்னொரு கருத்தை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளுமா இருந்தால் நாங்கள் நச்செய்தியை விரும்பி படிக்காமல் விருப்பமாக ஏற்றுக்கொள்ளாமல் ஏனோ தானோ ஒன்று ஏற்றுக்கொள்ளுமா இருந்தால் அது எங்களுக்கு பலன் தராது, அதை வானத்து பட்சிகள் வந்து பட்சித்து போடும். அதே போல் முட்செடிகள் மீது விழுந்த மத்தியில் விழுந்த விதைகள் போல அங்கே சொல்லப்படுவது, முட்செடிகளுக்கு சொல்லப்படுவது இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் கவலைகள், உலகத்தின் இச்சைகள், ஆசா பாசங்கள் என்ன செய்யலாம், வளர்ந்து வருகின்ற நற்செய்தியை அது அப்படியே அழித்து விடுகிறது. நாங்கள் இப்பொழுது நற்செய்தி கூட்டத்துக்கு வந்து நற்செய்தியை கேட்பதற்கு ஆர்வமாக இருப்போம், அதில் நாங்கள் ஒரு முடிவெடுப்போம், நாங்கள் விட்டு போய் நான் நச்சை படிப்போம்னா நான் நினைப்போம், கட்டாயம் நான் படிப்பேன்னு நினைப்பேன், அங்கே போய் டிவியை போட்டுன்னு அதிலே குந்திடுவோம், அந்த பார்த்து படத்தை பார்த்துருவோம், அப்போ அது எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது. இந்த வகையில் நாங்கள் நச்செய்தியை எப்படி எனதாக்கி கொண்டேன், அந்த நச்செய்தியை எப்படி நான் எனக்கு போதித்து கொண்டேன், அப்பொழுது நான் சொல்லுவேன் நான் அப்போ நான் நச்செய்திக்குரியவனாக மாறிவிட்டேன். டிவி பார்க்கவனாவண்டு இல்லை, அதுக்கு ஒரு நேரம் இருக்க வேணும், ஆனால் அந்த டிவியுடைய நிகழ்ச்சிகள் எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு அது இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அப்போ இந்த வகையில் வயலில் விதைக்க தோன்றிய களைகள் என்று அடுத்த விதமே உவமை வருகிறது. அங்கே
அந்த வயல்காரன்ட்ட போய் கேட்குறா, நீ நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, எப்படி இதுக்குள்ள களைகள் வளர்ந்தது, நாங்கள் அந்த களைகளை பிடுங்கி விடட்டுமா என்று கேட்பார்கள். ஆகவே இந்த விஷயம் எங்களுக்கு எதை விளங்கப்படுத்துகிறோம்னு சொன்னால், நாங்கள் நல்ல மக்களிடத்திலோ மக்களிடத்திலோ நற்செய்தியை தான் நாங்கள் சொன்னோம், எப்படி அந்த மக்களிடத்தில் இந்த கூடாத பழக்கங்கள் வந்தது, ஆகவே அந்த கூடாத பழக்கம் உடையவர்களை நாங்கள் விலத்தி விடலாமா என்று நாங்கள் நற்செய்தி போதிக்க முடியாது. நற்செய்தி வந்து நல்லவர்களுக்கும் போதிக்கப்பட வேண்டும், நல்லவர்கள் அல்லாத தீய பழக்கம் உடையவர்களுக்கும் போதிக்கப்பட வேண்டும். அதே வேளையில் நல்ல பழக்கம் உடையவர்களை அன்பு செய்ய வேண்டும், கூடாத பழக்கம் உடையவர்களை வெறுக்க வேண்டும் என்று நற்செய்தி சொல்லார். ஆகவே இந்த இடத்துல நல்ல விதைகளுக்குரியவர்களையும் கலைகளையும் நாங்கள் அன்பு செய்ய வேண்டும், விளைச்சல் நிலங்களையும் நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். அதன் முக்கியமான காரியம் இது. நச்சதி போதிப்பதற்கு மிக கடினமான ஒரு காரியமாக இருக்கும். ஆகவே என்னிடத்தில் என்ன நல்ல பழக்கம் இருக்கோ அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு அன்று சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் என்னிட இந்த கூடாத பழக்கங்கள் இருப்பதால் நான் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதன்னு சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளேயே குற்றப்பழி உணர்வுகளை உருவாக்கி எங்களை நொந்து கொண்டு நாங்கள் பின்வாங்கி விடவும் கூடாது. எந்த பழக்கம் எங்களிடத்து கூடாத பழக்கங்கள் இருக்குதோ அதை அறிக்கை செய்து அதை விட்டு விடுவதற்கு ஆண்டவருடைய பிள்ளையை நாங்கள் வாங்கி கொள்ள வேண்டும். அவ்வாறு நாங்கள் வாங்கி கொண்டாதான் அந்த கலைகள் என்று சொல்லப்படுவது ஆண்டவருடைய வல்லமையார தூயாவின் வல்லமையார அது எங்களிடத்திலிருந்து அகன்று போகும். அப்பொழுது நாங்கள் முழு நிலங்களும் விளைநிலங்களாக பயிர் மக்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் கலைகளும் விளைகள் விளைச்சல் நிலங்களும் உண்டாகத்தான் இருக்கும். என்னிடத்து நல்ல குணமும் இருக்கும், தீய குணமும் இருக்கும். அதற்காக நாங்கள் நொந்து போகவும் கூடாது, வெறுப்படையவும் கூடாது. நல்ல குணங்களை மேலும் அன்பு செய்ய வேண்டும், கூடாத குணங்களை விட்டு விடுவதற்கு ஆண்டவரிடத்தில் நாங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் நாங்கள் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் நற்செய்தியை அறிவித்து அவர்களையும் எங்களுக்கு ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் கடுகு விதையின் உவமை. இது மிக எல்லாருக்கும் விளங்கும். ஆண்டவர் அந்த கடுகளை விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பேந்து போண்டா போவோம், இது எல்லாருக்கும் டக்கு சொன்னோடனே இது புள்ளாங்க. ஆனால் உண்மையிலே இந்த கடுகு வந்து எங்களுடைய ஊரில் நாங்கள் பார்த்தோம், மழை காலத்தில் இந்த குப்பை ஓட்டுற இடங்களில் நச்சிரம் மல்லி இந்த கடுகு மரம் எல்லாம் முடிக்கும், அது ஒரு பூண்டு தான். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்வதை பார்த்தால் வானத்து பறவைகள் எல்லாம் வந்து நிற்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் இங்கே சொல்லப்படுவது பாலஸ்தீனத்தில் காணப்பட்ட ஒரு வகை கடுகு செடி என்று சொல்லுகிறார்கள். அப்போ நான் கொஞ்சம் பெரிய செடியாக இருக்குமெண்ணு நம்புகிறேன், அந்த அடைக்கலங்குருவி மலை குருவிகள் எல்லாம் போய் இருக்குமெண்ணு நினைக்கிறேன். அப்படி குருவிகள் தங்கி நிற்கக்கூடிய ஒரு கடுகு மரம் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கடுகு விதை என்றது பரலோராட்சிய கடுகு விதைக்கு உரிமையானது என்று சொன்னால், உண்மையாகவே அது முக்கியமான ஆழமான கருத்து என்னென்னு சொன்னால், கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் போய் விழு என்று சொன்ன மாதிரி, நீங்கள் நற்செய்தியை அறிவிக்கும் போது அல்லது நான் நச்சேதியை ஏற்றுக்கொள்ளும் போது முழு புத்தகமும் என்னை மாற்றும் என்று நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை முழு புத்தகத்தில் இருக்கிற கதைகளையும் சொல்லித்தான் நாங்கள் இன்னொருவரை மனம் மாற்ற வேண்டும் என்றும் அல்ல. கடுகளவு ஒரு வசனம் உங்களை தொடுமாயிருந்தால் அது என்னை அப்படியே தலைகளாக மாற்றிவிடும், என்னை அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விடும், நான் அப்படியே ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு என்னை அர்ப்பணித்து விடுவேன். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு புரிந்து சொல்லுங்க செவேரியா சரியோ விடுங்க. எந்த வசனம் வரை தொட்டது? உலகம் முழுக்க நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆன்மாவை நீ இழப்பாயிருந்தால் அதனால் என்ன பலன்? ஆகவே அவரை பெரும் செல்வந்தராயிருந்தும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஊழியம் செய்ய வழிக்கிட்டு அவருடைய பாதங்கள் இந்தியாவிலும் இலங்கையிலும் பதியக்கூடிய அளவுக்கு ஆண்டு வல்லமையாக அவரை எடுத்து பாவித்தாருனால் இந்த முழு பைபிளும் அவரை அந்த ஒரு வசனம் அவர் அந்த கடுகு விதையை போன்று அந்த ஒரு சின்ன வசனம் அவருடைய வாழ்க்கையை மாற்றினது மட்டுமில்லை உலகத்தையே மாற்றிவிட்டது. எத்தனை இடங்களில் அவர் நச்செய்தி பதியப்பட்டு போதிக்கப்பட்டிருக்கிறார் பாருங்கள் அந்த ஒரு சின்ன வசனம். ஆகவே இந்த கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது பரலோராட்சியம் என்று சொன்னால், அந்த கடுகு விதை அளவுக்கு உங்களுடைய இறைவார்த்தை வல்லமை உடையதாக இருக்கிறன்னு சொன்னால் அது ஆண்டவருடைய அற்புதம். அது சின்ன ஒரு வசனம். அவர் அந்த வசனத்தார் என்ன செய்தார்ன்னு சொன்னால், முதலாவது தன்னை ஒறுத்தார் வெறுத்தார், அதாவது உலகத்தின் சொத்துக்கள் இருந்து தன்னை புறம்பாக்கினார். அதான் அவர் செய்த முதல் வேலை. தன்னை அடுத்தது கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆகவே அந்த ஒப்பு கொடுத்தல் என்பது அநேக மக்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்கு ஆண்டவர் அவரை எடுத்து பாவிப்பதற்கு ஒரு கருதுகோளாக அவர் எடுகோளாக மாற்றிவிட்டது. இது போல்தான்
நாங்களும் நற்செய்தியை அறிவிப்பதற்கு எங்களுக்கு ஒரு நற்செய்தி தொடங்கணும். முதலாவதாக நான் ஆழமாக இந்த வழிபாட்டுக்களை வந்தபோது என்னை தொட்ட வசனம், நாங்கள் கொஞ்சம் பெரிய குடும்பமாக இருந்தார், குடும்ப பிரச்சனை இருந்தது, எனக்கு கொஞ்சம் கவலையிலும் கூட இருந்தது. அப்போ நான் நேரம் கிடைக்கிற நேரம் எங்களோட கோயிலுக்கு போய் நற்கரனை சந்தித்து கொண்டிருப்பேன். அப்போ நற்கரனை சந்தித்து கொண்டிருக்கும்போது ஆண்டருடைய குரல் போல், ஒரு அசரீதி போல், இல்லை ஒரு நினைவு, ஆண்டர் வந்தால் சொன்னார்னா சொல்லி இல்லை மற்றாக்களை போல, இந்த மனதில் பட்ட ஒரே ஒரு வசனம், கவலைப்படுவதால் உன் வளத்தில் ஒரு முளத்தை உன்னால் கூட்ட முடியுமா, இந்த வசனம் தான் வந்து அதோடு நான் அந்த அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சேன். இப்படியாக ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு வசனம் தொடும், ஒரு சம்பவம் நடக்கும்போது ஏதாவது நடக்கும், ஒரு வசனம் எங்களை தொடும். ஒரு முறை எங்களை விட்டு ஒரு பெரிய பிரச்சனை வந்து எல்லாரும் என்ன கேள்வி கேட்டபோது எனக்கு தந்த ஆண்ட தந்த வசனம், அதாவது மயிர் கத்திரிக்க முன்னால் பேசாமல் இருந்த செம்மறி போல், பேசியே இல்லை, கதைக்கே இல்லை, சரியா? அப்போ ஆகவே இந்த வசனங்கள் எங்களை தொடணுமா இருந்தால் நாங்கள் நச்சதியை நாங்கள் படிக்க வேண்டும். அந்த நச்சதி எனக்கு அறிவித்தது, அது என்னோடு பேசியது, அந்த நச்சதியை நானே எனக்கு சொல்லி இருந்ததாரால் அது கிரியை செய்யுது. அவை நச்சதியை நாங்களே எங்களுக்கு முதல் அறிவிக்க வேண்டும், அறிவித்தால்தான் அது கிரியை செய்யும். அது மட்டுமில்லை, கடுகு இருக்குத்தானே, பொம்பளைகளுக்கு நல்லா தெரியும், எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு கடுகை போட்டு பாருங்கள் எப்படி இருக்க முடியும், காரம் அப்படி இருக்கும், ஆமாம் இல்லையா? தாளிக்கிற போது கடுகு போட்டால் அந்த வாசம் அப்படி இருக்கும். அவன் அந்த அந்த வாசம், அந்த காரம், அந்த என்னென்ன அந்த காரம் தான் சொல்லலாமே இல்லை, அந்த வாசம், அந்த காரம், அந்த நச்சரி இருக்குது, அது எங்கிட்ட இருக்கணும். இருந்தால் தான் அந்த நச்சரி மக்களை சென்றடையும். அடுத்தது புளிப்பு மாவு. இது எங்கட ஊரில் எல்லாருக்கும் விளங்கும், அப்பத்துக்கு மாப்பி நெஞ்சு வைக்கிறார்கள், தோசைக்கு, இஞ்சி எல்லாம் கடையில் வாங்குகிறார்கள் கூட. அப்போ அந்த எவ்வளவு தான் ஒரு பானை நிறைய மா இருந்தாலும் கொஞ்சம் எங்களோட ஊரில் எங்களோட ஊர் பழக்கப்படி பனம்பால் விடுவார்கள் கொஞ்சம், அதில் சில புளிக்கட்டை போடுவார்கள், அப்படி போட்டு அதை பொங்க வைப்பார்கள் இல்லை. அப்போ இதில் உண்மையான விளக்கம் என்ன, அது அடுத்து எங்களுக்கு தேவை வேணும். அதாவது எப்படி அந்த காரமான அந்த அந்த புளிப்பு மாவுக்குள்ள அந்த காரம் போய் இல்லை அதுக்குள்ளே ஊடுருவி எல்லாத்தையும் ஆட்கொண்டு அது பொறுமை வைத்ததோ, அதுபோல எங்களுடைய நல்ல செயல்கள் அல்ல எங்களுடைய பழக்க வழக்கங்கள் அல்ல எங்களுடைய எங்களிடத்தில் இருக்கின்ற ஒரு கவர்ச்சி தன்மை மக்களை ஊடுருவி போகணும். அந்த ஊடுருவுற அளவுக்கு நாங்கள் பரிசுத்தம் உடையவர்களாகவும் நன்மைத்தனம் உடையவர்களாகவும் மற்றவர்களை நாங்கள் கவரத்தன்மை கவரக்கூடிய தன்மை உடையவர்களாகவும் இருக்க வேண்டும். ஒரு விகாரப்பட்ட முகத்தோடு யாரை பார்த்தாலும் ஒரு கோபத்தோடு இல்லை எரிச்சலோடு இருப்போமாண்டா யாரும் எங்களுக்கிட்ட வர மாட்டணும், ஓமா இல்லையா? பார்த்து ஒரு சின்ன சிட்டி போண்டு சிரிச்சா ஒரு அநேகமாக பாருங்கள், நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச முகமாக இருக்க எங்களோட ஊர் ஆளாகவே இருப்பார். இப்போ கனடாவை பார்த்து வச்சுக்கோங்களா, எத்தனையோ இன மக்கள் இருக்கணுமே இல்லை, இப்போ ஏசியன் கண்ட்ரி மக்கள் ஒரு ஆள் இருக்கிற போது ரெண்டு பேரும் பார்ப்போம், கதைக்க மாட்டோம். ஆனால் தச்சில் ஒருக்கார் ஒரு நாள் காசாதோ அது சிரித்தா காணும், நீங்கள் ஸ்ரீலங்கா வாண்டு கேட்க வைக்கிறோம். இப்போ அதுதான் உண்மை. இப்போ அந்த 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 ஊடுருவி செல்லுகின்ற பழக்கம் எங்கிட்ட இருக்கவன், அது அந்த ஆண்டருடைய பார்வையோட ஒரு கவர்ச்சி இருந்தது. வரலாற்று மக்கள் சொல்லுவார்கள், வரலாற்று ஆசிரியர் அவருடைய பார்வையில் ஒரு கவர்ச்சி இருந்தது. அந்த அநேகமாக அவர் ஏசுநாதர் படங்கள் எடுத்து பாருங்கள், எடுத்தார்கள் கூட அந்த ஜெபம் பண்ணும்போது கண் பார்வை தான் காட்டுறார், ஒரு பார்வை ஒன்று பார்ப்பார், அந்த பார்வை தான் நாங்கள் குணமாக்குறோம், அந்த பார்வை தான் ராயப்பரை உடைச்சது. ராயப்பர் எங்கேயும் இருந்தார், ஆண்டர் எங்கேயும் இருந்தார், சிவருக்கு ஒரு பார்வை வேற ஒன்றும் இல்லை. ராயப்பா நான் சொன்னதை நீ இப்போ என்ன சொல்லுறாயன்னு கேட்கல ஆண்டவர், அந்த ஒரு பார்வை. ஆகவே அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட அந்த ஊடுருவி செல்லுகின்ற அளவுக்கு, இந்த புளிப்பு மாவுப்போல் ஊடுருவி செல்லுகின்ற அளவுக்கு அந்த சக்தி எங்கிட்ட இருக்கணுமா இருந்தால் அதுக்கு மிக முக்கியமான தியானம், ஜபம், தியானம், மனதை ஒருநிலைப்படுத்தி ஆண்டவரை நாங்கள் ஒன்றித்து அந்த ஆண்டவருடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்வோமா இருந்தால் நிச்சயமாக மற்றவர்களால் எங்கள் அதாவது மற்றவர்களை நாங்கள் கவரக்கூடிய அந்த காந்த சக்தி எங்களுக்கு இருக்கும். அடுத்து நாங்கள் பார்க்கணும் புதையல் அல்லது முத்து, ரெண்டையும் பார்ப்போம். புதையல் வந்து ஒரு பெருமதியான ஒரு பொருளை நாங்கள் எடுக்க போகிறோம், என்ன கிடக்கிற எல்லாம் வித்து தான் எடுக்க போகிறோம். அப்படி என்று சொன்னால் அந்த புதையல் ஒரு பெருமதியாக இருக்கு, அந்த பெருமதி உள்ள மகனாக நான் இருக்கவன், மகளாக நான் இருக்கவன், பெருமதியற்றவனாக மற்றவனுடைய நம்பிக்கைக்கு உரியவனாக நான் இல்லாமல்
நற்செய்தியை நான் போதிக்க முடியாது. இவற்ற போதனையில் இந்த மேசேர மட்டும்தான் அங்கார அவ்வளவு தான் என்று நாங்கள் சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஆகவே ஒரு கதை ஒன்று கேள்வி, உண்மை நடந்த கதை. ஒரு நற்செய்தியாளரை இன்னொரு நற்செய்தியாளர் தன்னுடைய வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணும்படி கேட்டிருக்கிறார். இவர் அங்கே அந்த நற்செய்தியாளர் அங்கே போயிருக்கிறார். அங்கே போனால் அவற்றை பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் வெறும் ஜெபம் பண்ண போது அந்த பிள்ளைகள் எல்லாம் மியூசிக் எல்லாம் பாவித்து நல்ல திறமாக பாட்டெல்லாம் பாடி ஜெபித்திருக்கிறார்கள். இப்போ நான் நற்செய்தி போதிக்க போன அந்த நற்செய்தியாளர் ஜெபம் பண்ண போனவருக்கு இந்த சகோதரன் எப்படி தன்ற பிள்ளைகளை எல்லாம் பழக்கி வைத்திருக்கிறார், என்ற பிள்ளைகளை நான் அப்படி பழக்கியலே என்று கவலைப்படுற அளவுக்கு அந்த பிள்ளைகள் அந்த இசை கருவிகளை செயல்படுத்தி இருக்கணும். அதுக்கு பிறகு அந்த அங்களுக்கு அஜவம் பண்ணுங்கன்னு சொன்னபோது மிக ஆழமாக ஆவிர நுழைந்து ஜெபம் பண்ணியிருக்கிறார்கள். வெறும் அவர்களை பாராட்டி விட்டு சரி போட்டு வரன்னு வெளியே போனபோது அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்த ஒரு சகோதரன், கனடா நடந்த சம்பவம், வெளியே போய் சொன்னேன், பிரதர் உளம் வெளி வேடம் தூக்கி வாரி போட்டது, என்ன இந்த பிள்ளைகள் இப்படி ஜெபம் பண்ணுங்கள், அவர் இப்படி ஜெபம் பண்ணுறார், இப்படியெல்லாம் நடக்கிறது, நீர் வந்து இப்படி சொல்கிறது. பிரதர், இந்த கனடாரை வந்து ஆக்களை கடத்துறதுக்கு முதல் காரணமே விடுறேன், கள்ள விசாடிக்கிறது, கள்ள முத்திர குத்துறதுலாம் விடுறேன். அப்போ இவருக்கு எல்லாம் தூக்கி வாரி போட்டு இந்த வெளி வீடம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் யாரும் ஏற்றுக்கொள்வார்களா? அவள் எங்களுடைய வாழ்க்கையில் கூட அந்த உண்மைத்தன்மை இருக்க வேணும். இந்த உண்மைத்தன்மை இல்லாமல் நாங்கள் போதிப்புமாக இருந்தால் போதிக்கு ஒரு நாள் ரெண்டு நாளை கெடுபடும், அங்கரங்கள் காக்காசுக்கும் மதிக்க மாட்டார்கள். ஆக அந்த புதையலை தேடி அவர்கள் கண்டுகொள்கிற அளவுக்கு, அதை எடுத்துக்கொள்ள வேணும் என்று ஆர்வப்படுகிற அளவுக்கு, மக்கள் எங்களோட நற்செய்தியை கேட்க வேணும் என்று அந்த ஆர்வம் அவர்களிடத்தில் வரும் அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நம்பகத்தன்மை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது மக்களை சென்றடையும். அதே போல் முத்தை எடுத்துக்கொள்வோமா இருந்தால் அதை நாங்கள் அலங்கரிக்கும் போது எங்களுக்கு ஒரு அழகை கொடுக்கிறோம். அந்த முத்தின் பெருமதி வந்து அந்த முத்தை போல் பாட்டுகள் நம்ம ஒரு கணக்கு இருக்குன்னு, அந்த முத்தை போல் சிரிக்க வேணும், முத்தை போல் பல் இருக்க வேணும் அப்படிலாம் சொல்லுவார்கள். இப்போ அந்த அளவுக்கு நாங்கள் மற்றவர்களோடு கனிவாக பேச பழகி இருக்க வேண்டும், இதமாக பழக தெரிஞ்சிருக்க வேண்டும். அவ்வளவுக்கு மற்றவர்களை நாங்கள் கவரக்கூடிய வகைக்கு, அவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த முத்தை போல நாங்கள் இருந்தால்தான் அந்த நற்செய்தியை மக்களுக்கு கொடுக்க முடியும். உங்களுக்கு மட்டுமே எனக்கும் சேர்த்து சொல்கிறோம், திரும்பவும் சொல்கிறோம். சரி, அந்த வகையில் கடைசியை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வலை. அதாவது வந்து வலையில் நாங்கள் போட்டு அநேக மீன்களை வாரிக்கொள்கிறோம். அதில் நாங்கள் பார்க்குறோம் நல்லதை எடுத்துக்கொண்டு கூடாதே கலைந்து விடும். அவ்வளோ முதல் சொன்னது போல் நற்செய்தி வந்து நாங்கள் அறிவிக்கும் போது, நாங்கள் பழகும் போது நல்லவர்களோடும் தீயவர்களோடும் பழக வேண்டும். ஆனால் நல்லவர்களை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளணும். அதுக்காக நாங்கள் நற்செய்தி பொருட்டு கூடாதவர்களை கூடாத பழக்கம் உழக்கம் உடையவர்களை வெறுக்க முடியாது. ஆனால் அவர்களோடு சேர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை நடத்தவும் முடியாது. அவர்களுக்கு நற்செய்தியை நாங்கள் சொல்லி அவர்களை நாங்கள் மனமாற்றம் அடைய செய்ய வேண்டுமே தவிர அவர்களை நாங்கள் வெறுத்து ஒதுக்கவே முடியாது. அதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இது உண்மை. ஆகவே அதே வேளையில் இந்த நற்செய்தியை நாங்கள் யாருக்கு போதிக்கிறோம்னு நான் முதல் முதல் கேட்டேன், எனக்கு நானே நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அடுத்ததாக நான் என் மனைவிக்கு நற்செய்தியாக இருக்க வேண்டும், மனைவி எனக்கு நற்செய்தியாக இருக்க வேண்டும். இந்த நற்செய்தியுடைய இந்த போக்குவரத்தையும் பரிமாற்றங்களையும் பார்த்து பிள்ளைகள் நற்செய்தியாக மாறும். ஆகவே அந்த பிள்ளைகள் எங்களை இடைய போடுறது மிக அதிகம். என்னதான் செய்தார், என்னதான் கருத்தாக இருந்தாலும் பிள்ளைகள் எங்களை இடைய போடும். ஒரு முறை கனடாவில் நான் வந்த புதுக்கிற ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே அவர்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள். அங்கே பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆட்டுக்கு அந்த அது என்னென்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது, கற்று என்று எழுத சொல்லியிருக்கிறார். அது தாய் தகப்பனை பற்றி, உங்களுடைய பெற்றோர்களை பற்றி கற்று எழுதப்பட்டு எழுதி கொண்டிருச்சு. அதாவது தாய் எப்படிப்பட்டவர், தகப்பன் எப்படிப்பட்டவன்னு சரி, அதை எழுதி கொண்டு போயிட்டு அதை அந்த கொண்டாந்து பிள்ளை திருப்பி அதை விட்டு கொடுத்துருக்கு, தாய் வாசிக்கிறார், நான் இருக்கிறேன் அங்கே. அதுச்சா அந்த பிள்ளை எழுதியிருக்கு என்னென்னு சொன்னால், அம்மா எங்களோட அன்பாக இருக்கிற இல்லை, சமைச்சு தருவா, சாப்பிடாட்டி பேசுவா, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விடுவா, என்ன எங்களை வடிவா அலங்காரம் செய்கிற இல்லை, எங்களுக்கு வேண்டிய ஒன்றையும் செய்கிற. அப்படி கனடா பிள்ளை அப்படித்தான், எங்களோட ஊர் பிள்ளைகளை மாதிரி இல்லை. அப்படி எழுதி அப்பா வந்து எங்களுக்கு வேண்டிய எல்லாம் செய்வார்,
எங்களோட பெருசாக கோவிக்க மாட்டேன். அம்மா கோவிச்சாலும் அப்பா பெருசாக அப்பா அம்மாவோட ஒன்றும் கவிக்க மாட்டேன். அம்மாவோட பிரச்சனையாரு அப்பாவுக்கு எந்த நேரம் கவலை சந்தோஷம் இல்லை, வழி இருக்கு பாருங்க. அப்படியே படமாக பிள்ளைகள் இருக்கு, உலகங்கள 8 வயசு பிள்ளைக்கு, பள்ளிக்கூடத்தில் டீச்சர் வாய்ச்சிருக்கிறான், தாய் பெருமை எங்களுக்கு வாய்ச்சு கட்டுறவா என்ற பிள்ளை எப்படி எழுதியிருக்கு, எப்படி இருக்கும் எனக்கு எனக்கு சொல்கிற தாய். அவை நாங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அறிவு கூட எல்லாத்தையும் உன்னிப்பாக அவதானிப்பார். அவை நாங்கள் நற்செய்தியாளர்களாக நான் எனக்கு முதல் மாற வேண்டும், நான் பிறந்தேன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு மாற வேண்டும். சில வேளை என்ற நச்செய்தியை என் மனைவி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும் நான் நச்செய்தியாளனா இல்லையான், அதை விளங்கிக் கொள்வோம். ஏற்றுக்கொள்ள இரண்டதுக்காண்டி மனசிய வறுக்கையில் என்னவோ இல்லையா, அதே மாதிரி மனசி மனுஷனையும் வறுக்கையில் எனக்கு அது நாங்கள் அருட்சாதனத்தின் மூலமாக இணைக்கப்பட்டுட்டோம், பிரிஞ்சும் போயிடலாம் பிரியவும் கூடாது, சரிதானே. அவை அந்த நச்செய்தியை பற்றிய அளவில் நாங்கள் உவமையாக என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் சில கதைகளை சொல்லப்பட்டு தான் வந்தது. இந்த நாங்கள் சில வேளை நாங்கள் படித்த நாங்கள் முட்டாளாக மாறலாம், படிக்காத நச்செய்தி பேசு, அதான் சொன்னேன் நச்செய்தி அறிவு வசனங்களை போதிப்பதை விட வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவது மிக முக்கியமானது. நான் கனடாவுக்கு வந்த புதுசில் இந்த கதை சொன்னேன். நான் கொழும்புற இருந்தபோது உங்களுக்கு தெரியும் அந்த செட்டித்தர் நகைக்கடையில் இருக்கிற செட்டித்தர் நான் அதில் போய் கொண்டிருக்கிறேன். ஒரு இடத்துல குப்பையெல்லாம் போட்டிருப்பார்கள், தேத்தனி கடைக்கு முன்னர் குப்பைகள் போட்டிருப்பா, அதில் அந்த அன்னாசி தோல் வட்டி அதில் குப்பிர போட்டிருந்தது தெரியும் தானே, அன்னாசி தோல் போட்டிருந்தது அங்கே அந்த இடத்துல. அந்த அன்னாசி தோலை சாப்பிட்றதுக்கு ரெண்டு மூன்று பிச்சைக்காரர் வந்ததா, ரெண்டு மூன்று பிச்சைக்காரர் வந்திருக்கணும். நான் போனால் ரெண்டு பார்த்து கொண்டீங்க, நான் இப்படி என் காட்சினா கொஞ்சம் கூட பார்ப்பேன், போனான் பேசாம ரெண்டு பார்த்து கொண்டிருக்கிறேன், தாங்களே எடுத்துகிட்டு சாப்பிடணும். அதுக்கு புறவர்த்தர் வந்தார், கடைசியாக வந்தார், அவர் சின்னத்துண்டு பிளேட் கொண்டு வந்துருக்குறேன், அது பிளேட் கொண்டு வந்து அந்த பிளேட்டை சிவி சாப்பிட்றேன், சாப்பிட்டு போட அந்த பிளேட்டை மற்றவருக்கு கொடுக்குறேன், நீயும் சிவி சாப்பிட்றேன், அவர் சாப்பிட்டு மற்றவர் அப்படி அந்த பிளேட் ரவுண்டாக வருது பாருங்கள். ஒரு பிச்சைக்காரர்கிட்ட இருக்கிற அந்த பெருந்தன்மை எங்கிட்ட இருக்கா, எவ்வளோ பெரிய பாடம் தெரியுமா எனக்கு. நாங்களே அப்படி செய்கிறே இல்லை, இந்த அவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். அதே போல் இன்னொரு முறை விவேகானந்த மேடுன்னு சொல்லி கொழும்புறதுக்கு தானே, அதில் போகிறபோது அந்த இஞ்சியெல்லாம் வீல் சேருக்கு மோட்டர் இருக்கு என்ன, அங்கே அந்த சில்லரை கையரை உருட்டி விட்டு தான் போகணும். அப்போ காலையில் அவரால் அந்த மேட்டு தெரு அவனும் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி தான், பிச்சை தான் பிச்சைக்காரன் தான், அந்த பிச்சை கஷ்டப்பட்டு அந்த வீலை கையரை சுற்றி சுற்றி போகிறேன், நானும் பின்னால் பார்த்து கொண்டு போகிறேன், நான் படித்த முட்டாண்டு சொல்லணுமே என்ன போகிறேன். அந்த நேரம் பார்த்து இன்னொரு பிச்சைக்காரன் வந்து அவன் அந்த வண்டத்தை தள்ளி கொண்டு விட்டுட்டு போகிறான், செருப்படி எனக்கு என்ன, இதுதான் உண்மை உண்மை, அதான் நச்சரிண்டை எனக்கு தான். ஓ ஆகவே நச்செதியும் இப்படி நாங்கள் வாழ வேண்டும், முதல் நாங்கள் வாழ்வோமா இருந்தால் நச்செதி தானாக கிரியை செய்யும். இறைவனுக்கு நன்றி நன்றி கூறுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, நாங்கள் விவிலியத்தை படிப்பதற்கு எங்களுக்கு நீர் வரம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஒருமுறையாவது விவிலியத்தை நாங்கள் முழுக்க படித்து முடிப்பதற்கு நீர் அருள் தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதைவிட மேலாக அந்த வார்த்தையை படித்து வார்த்தையின்படி வாழ்வதற்கு எங்களுக்கு வல்லமையை தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்களே மக்கள் முன் விரித்து வைக்கப்பட்ட நச்செதி புத்தகங்களை வாழும் பொருட்டு எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்நாளில் எங்கள் நடைமுறையில் எங்கள் பழக்க வழக்கங்களில் இருக்கின்ற உமக்கு வேண்டாத பழக்க வழக்கங்கள் குணாசயங்களை எங்களை விட்டு நீர் அகற்றி போடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. குறிப்பாக ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்தில் பேசிக்கொண்டது போல் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் நச்செய்தி அறிவிப்பவர்களாகவும் அதை அவர்கள் ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் அதை ஏற்றுக்கொள்வதை அதில் வாழ்வதை பிள்ளைகள் பார்த்து பிள்ளைகளும் உம்முடைய சாட்சிகளாக உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நீர் அருள் கொடுக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உருவாக வேண்டும், இறை வார்த்தையில் உருவாக வேண்டும், இறை வார்த்தையில் மக்களை உருவாக்க வேண்டும். அதே போல் ஆண்டவரே, உம்முடைய சீடர்கள் இந்த உலகம் முழுக்க நச்செய்தியை அறிவித்தது போல் சீடத்துவ பணியில் நாங்கள் நற்செய்தியை அறிவிப்பதற்கு நச்செய்தியின் ஆழத்தை அதன் கருத்தை அதன் விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்றும், ஆண்டவரே பெரிதாக நாங்கள் நற்செய்தியை சொல்லிக்கொண்டு போக வேண்டிய அவசியமில்லை, ஒரு வசனம் சொன்னாலும்
அந்த வசனம் மக்களிடத்தில் கிரிகை செய்யத்தக்கதாக செயல்படத்தக்கதாக அந்த உண்மை தன்மையை எங்களுக்கு தாரும். அதன்படி நாங்கள் வாழ்ந்து மக்களுக்கு நச்செய்தி அறிவிக்க நிற்கிறவே புரியும். அப்பா பிதாவே, இன்றைய நாளை இந்த இடத்துக்கு வந்திருக்கின்ற எல்லா மக்களையும், இன்னும் வர முடியாதவர்களையும், ஆண்டவரே வர வேணும் என்று நினைத்தவர்களையும் நீர் தாமே ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்தில் இருந்து நீ அநேக காரியங்களை நீ செய்து வருகிற தயவுக்காக உமக்கு அன்றி கூறுகிறோம். அதே போல் ஆண்டவரே, இந்த இடத்தில் நடக்க இருக்கின்ற கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு என்னென்ன காரியங்களை இவர்கள் செய்யும்படி செய்ய வேண்டுமென்று நினைத்திருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் நீரே இவர்களுக்காக நீர் செய்து முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அப்பா பிதாவே, இங்கிருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளையும், ஒவ்வொரு பக்தர்களையும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே நீரே வல்லமையோடு எடுத்து பாவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த ஊழியக்காரனையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. கனடா தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் தாய் நாட்டையும் தாய் மக்களையும் மேலும் ஆசீர்வதியும், சிறையில் இருப்பவர்களை சந்தியும் ஆண்டவரே. திருச்சபை அதிகாரிகளோடு கூட இருந்து திருச்சபை நீர் கட்டி வளர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரும்பவும் இந்த இடத்தில் ஒன்று கூடும் வரை உங்களுடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும்படி இல்லாமல் இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. கைம்பன் தன்னிடத்தில் இருந்தவற்றிலே உண்மையான மனத்தோடு உள்ளத்திலிருந்து கொடுத்தது போல் ஆண்டவரே, கொடுங்கள் அமுக்கி குலுக்கி உங்களுக்கு போடுவார்கள் என்று சொன்னதவனே, நம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உண்மையான அன்போடு அதை கொடுக்கின்ற வேளையில் அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும். இனிமா இந்த ஆண்டிலே நீர் செய்த சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறி புதிய ஆண்டிலே ஆண்டவரே நம்முடைய காணிக்கைகளை பன்மேலும் பலப்படுத்தி நம்முடைய ஊழியத்தை நாம் தொடர்ந்து செய்ய இல்லாமல் இயேசுவின் இனிய நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் வாருங்கள், குடும்பமாய் கூடுங்கள், இயேசுவில் ஒன்று கூடுவோம். தூய ஆவியின் துணையோடு கடவுளின் அரசை கட்டிடுவோம். எல்லோரும் வாருங்கள், குடும்பமாய் கூடுங்கள், இயேசுவில் ஒன்று கூடுவோம். தூய ஆவியின் துணையோடு கடவுளின் அரசை கட்டிடுவோம். வாருங்கள் கட்டுவோம், கட்டுவோம் வாருங்கள், எழுந்து கட்டுவோம், வாருங்கள் வாழுவோம். வாருங்கள் கட்டுவோம், கட்டுவோம் வாருங்கள், எழுந்து கட்டுவோம், வாருங்கள் வாழுவோம். எல்லோரும் வாருங்கள், குடும்பமாய் கூடுங்கள், இயேசுவில் ஒன்று கூடுவோம். தூய ஆவியின் துணையோடு கடவுளின் அரசை கட்டிடுவோம். வாருங்கள் கட்டுவோம், கட்டுவோம் வாருங்கள், எழுந்து கட்டுவோம், வாருங்கள் வாழுவோம். கற்கள் கொண்டு வல்ல மரங்களாலுமல்ல, கற்கள் கொண்டு வல்ல மரங்களாலுமல்ல, விசுவாச பாறையின் மீது குடும்பத்தை கட்டிடுவோம். விசுவாச பாறையின் மீது குடும்பத்தை கட்டிடுவோம். வாருங்கள் கட்டுவோம், கட்டுவோம் வாருங்கள், எழுந்து கட்டுவோம், வாருங்கள் வாழுவோம். வாருங்கள் கட்டுவோம், கட்டுவோம் வாருங்கள், எழுந்து கட்டுவோம், வாருங்கள் வாழுவோம். அறிவிப்பத்தில் அர்ப்பணித்தவர்கள் வழிபாடு பற்றி அறிவித்தல். நவம்பர் மாதம் 23 நடைபெற்ற பொதுவாழ்வு குடும்பத்தின் அர்ப்பணிப்பவர்கள் வழிபாட்டில் பங்கு பற்றிய அனைவருக்கும் பாராட்டுக்களை.
தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் பங்கு பெற முடியாத போனவர்கள் இக்கூட்டத்தில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட விடயங்கள் பற்றி பங்கு பற்றியோருடன் கேட்டு அறிந்து கொள்ளவும். நத்தார் வழிபாடு பற்றி அறிவித்தல். டிசம்பர் மாதம் 6 தேதி வெள்ளிக்கிழமை ஸ்காபுருவில் நத்தார் சிறப்பு வழிபாடு நடைபெறும் என்பதை அறிய தருகின்றோம். டிசம்பர் மாதம் 13 தேதி வெள்ளிக்கிழமை மிஸ்ஸாக்காவில் எமது நத்தார் விழா ஒளி விழா மாலை 7:30 மணிக்கு ஆரம்பமாகும். இவ்விழாவை சிறப்பிக்க நத்தார் நிகழ்ச்சிகளை மேடையேற்ற விரும்புகிறவர்கள் அந்நிகழ்ச்சிகளை சகோதரி வயலட் மேத்யூவிடம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். நத்தார் ஒளி விழா அன்று மாலை 6 மேடை மற்றும் மண்டப அலங்காரங்கள் நடைபெறும். இதற்கு உதவி செய்ய விரும்புவர்கள் வந்து உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். நிகழ்ச்சிகளை தருவோர் மாலை 6:30 மணிக்கு முன் மண்டபத்திற்கு சமூகம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நத்தார் ஒளி விழா அன்பளிப்பு பற்றி அறிவித்தல். நத்தார் ஒளி விழா வழிபாடுகளுக்கான செலவுகளில் பங்கு பெற்று விரும்புகிறவர்கள் உங்கள் பங்களிப்பை உங்களுக்கு தரப்படும் கடித உரையில் சகோதரர் நவரத்னம் அவரிடம் கொடுத்து உதவவும். வருட இறுதி வழிபாடு பற்றி அறிவித்தல். டிசம்பர் மாதம் 20 ஸ்காபுருவிலும் டிசம்பர் மாதம் 27 மிஸ்ஸாக்காவிலும் நடைபெறும் கூட்டங்கள் வருட இறுதி வழிபாடுகளாக நடைபெறும் என்பதை அறிய தருகின்றோம். இந்நன்றி வழிபாட்டில் குடும்பங்களாக நன்றி கூற விரும்புகிறவர்கள் சுருக்கமாக உங்கள் நன்றிகளை ஆயத்தப்படுத்தி கூறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். நத்தார் பாடல் பயிற்சி பற்றி அறிவித்தல். 30 அதாவது நாளை சனிக்கிழமை சகோதரர் குயின்டஸ் அவர்களின் வீட்டில் மாலை 7:30 மணிக்கு அறிய தருகிறோம். பாடற்குழுவில் உள்ளவர்கள் இதில் பங்கு பெற்றும்படி அழைக்கப்படுகின்றீர்கள். இம்மாதம் 7 சனிக்கிழமை வேணந்தூப் கம்யூனிட்டி சென்டரில் நடைபெற இருந்த வழிபாடு அன்று அங்கு மண்டபம் கிடையாததால் நிறுத்தப்பட்டுள்ளது. வழிபாடு நடைபெறாது என்பதை அறிய தருகிறோம். நன்றி. இறுதி ஜபத்திற்காக எழுந்திருப்போம். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு போற்றுகிறோம் ஆண்டவரே. இதுவரை நேரம் உங்கள் வல்லமையாக வழிநடத்தப்பட்ட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உமது வார்த்தையின் வல்லமையை ஒவ்வொருவரும் புரிந்து அதன்படி நடந்து அதை நடந்து காட்டிய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அதன் வார்த்தைகளை காவி சென்று விதைக்கிற பிள்ளைகளாகவும் வார்த்தையின்படி நடந்து மற்றவர்களுக்கு அந்த வார்த்தையை கொடுக்கிறவர்களாகவும் மாற வேண்டி ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை பக்தியோடு சொல்லுவோம். பரலோகத்திருங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதினுணவை எங்களுக்கு என்றளித்தலும், எங்களுக்கு நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும், எங்களை சோதனையில் விளவிடாதேயும் தீமேல் என்று எங்களை எடுத்துக் கொள்ளும், ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கத்தருமுடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஸ்தமரியாயே சருணிய மாதாவே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மன நேரத்திலும் மன்னிக்கொள்ளும். ஆமீன். பிதாச்சுதன் பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. பிதாச்சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடொருவர் பகிர்ந்து கொள்வோம். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராயனம் சொந்தமான இந்த பாகலத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானா. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே, இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எனில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், ஒற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் எனில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எனில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், ஒற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே.